தற்சார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் அறிவித்த ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கொரோனா பாதித்த தொழில் துறைகளுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் உறுதியளிப்பு திட்டத்திற்கும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அவசரகால கடன் உறுதியளிப்பு திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக தெரிவித்தார் இந்த கடன்களுக்கான வட்டி விகிதம் ஏழு சதவிகிதம் முதல் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் வரை இருக்கும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் ஏழைகள் மேம்பாடு உணவு திட்டத்தை சென்ற மே மாதத்தில் இருந்து இந்த ஆண்டு நவம்பர் வரை நீட்டிப்பது என்ற அறிவிப்புக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தினால் இந்த ஆண்டுக்கு அரசுக்கு தொன்னூற்று மூன்றாயிரம் கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார் டிஏபி மற்றும் பி கே உரங்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட கூடுதல் மானியத் தொகையான பதினான்காயிரம் கோடி ரூபாய் தொகைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அனைத்து கிராமங்களுக்கும் பிராட்பேண்ட் வசதியை அளிப்பதற்காக பாரத் நெட் திட்டத்திற்கு கூடுதலாக 1941 கோடி ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சர்வை ஒப்புதல் அளிததாக பிரகாஷ் தவடிகர் கூறினார் கோவிட் கே चलते दिक्कतों का सामना करना पड़ रहा है ऐसे सभी क्षेत्रों 628000 करोड़ का मदद का एक पूरा खाका उन्होंने बताया था आज मुझे खुशी है कि दो दिन हुए और कैबिनेट ने आज उसको अप्रूवल भी दिया